இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கும் அர்பன் நக்ஸலைட்டுகளே, தீவிரவாதிகளே, எங்களின் தலைமை தீவிரவாதி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வணக்கம். இதெல்லாம் அவனே சொல்லுவான், நம்மளே சொல்லிக்க வேண்டிதான். தீவிரவாதினா ஒன்றும் இல்லை, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்கிற ஒரே தீவிரமான தீவிரவாதி நாம் தமிழர் கட்சி தான். நேற்று இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துன்னு பேசிட்டாங்க. ஏன்னா கொள்கையெல்லாம் நம்ம ரொம்ப பேசுறதில்ல, எல்லாம் பேசிடுவார், அண்ணன் பிச்சு புலந்துருவார், அப்புறம் நம்மள இடைசர்கள் தான். எதுக்கு அரசு நமக்கு அனுமதியோடு இந்த கூட்டத்தை கொடுத்துருக்குது என்றால், இந்த நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்கிற திராவிட கும்பல்களை விரட்டி அடிக்க நாம் தமிழர் பிள்ளைகள் தான் சரியான தேர்வு என்று தான் நமக்கு அனுமதியோடு இந்த போராட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நடத்தியது அடையாள ஆர்ப்பாட்டம், நாம் நடத்துவது இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற போராட்டம். அதனால் நாம் தமிழர் பிள்ளைகள் வெல்லும். டெல்லியில் நடப்பது நீங்கள் ஏதோ விவசாய போர் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். தேசிய இனங்களின் விடுதலை போர், தேசிய இனங்களின் விடுதலை போர். இந்தியாவின் இதயமாக இருக்கிற பஞ்சாபில் சீக்கிய சிங்கங்களும் தென்னகத்தில் இருக்கிற தமிழக புலிகளும் நின்று அடித்தால் இந்தியா தேசிய இனங்களுடைய விடுதலையை பெற்றே தீரும். விவசாயம் மட்டும் ஏன் எதுக்குறான், எல்லாத்தையும் தனித்தனியாக திடுறதுக்கு வேலை இல்லை. இந்த உலகத்திலேயே விவசாயி மீனவன் மட்டும்தான் தன்னுடைய சுயமரியாதையோடு சுயதொழிலோடு நின்றான். என்ன பண்ணுவான், சுயமரியாதையோடு வென்றா சிந்திப்பான். சிந்திச்சா இவனு செய்கிற தப்பெல்லாம் தெரியும், உடனே இவனை தூக்கி அடிச்சிருவான். அதனால தான் நேராக கையை வைக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான், ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்வி, ஒரே மொழிங்கிறான். டே ஹைகோர்ட்டுகளா, முதல்ல ஒரே ஊர் ஒரே சுடுகாடை உருவாக்குங்கடா, ஒரே ஊர் ஒரே சுடுகாடை உருவாங்க. பள்ளம் சுடுகாட்டில் கள்ளம் படுக்க முடியாது, பழைய சுடுகாட்டில் படையாச்சு பண்ண முடியாதுங்கிற நிலை இருக்கிறான். ஒரே சுடுகாடை உருவாக்குங்க முதல்ல. என் மொழி வேறு, உன் மொழி வேறு, என் உணவு வேறு, உன் உணவு வேறு, என் உடை வேறு, உன் உடை வேறு, என் உணர்வு வேறு, உன் உணர்வு வேறு. உங்களை காலி பண்ணாமல் ஓய போகிறதில்ல நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சொன்னார், கலைஞர் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், நாங்கள் நினைச்சோம் 10% வாக்கு வாங்கன்னு. 10% வாக்கு வாங்குறதா நோக்கம், 234 தொகுதி வென்று காட்டு செஞ்சார்ஜ் கோட்டையில் அண்ணன் சீமானை அமர வைத்து இந்த தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுவதுதான் நம்ம நோக்கம். இதெல்லாம் முடியுமான்னு பாக்காதீங்க, உயர்த்தி காட்டுற பாருங்க தம்பி. தமிழ்நாட்டுக்குரிய தூக்கி போயிருக்கிற ஒரே கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சி தான். அதை உறுதியா வெல்லுவோம். நீங்க இந்த முதலாளி உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராரமயமாக்கல், கல்பரேட் கார்பரேட்டுகளினுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய பாஜக காங்கிரஸ் அதிமுக திமுகவை ஒழித்து புதிய அரசியல் சமூக தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருமறை இதுக்கு விடிவாளமே கிடையாது. தனித்தனியா நம்மளால போராடி இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது பாராளுமன்றம் கட்டுறாரு மோடி. எங்க வரக்கூடிய தேர்தலில் இவர்கள் எதையும் செய்யவில்லை என்றால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தனி பாராளுமன்ற தேர்தலாக அமையும் என்று கூறிக்கொண்டு, மறவர் படைதான் தமிழ்படை, குளமானம் ஒன்றுதான் அடிப்படை, வெறிகள் தமிழா புலிப்படை, நாம் வெல்வோம் என்பது அடிப்படை, நாம் தமிழர்.